शरदिन्दु सुंदर रुचि ही चेतसि सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु। ध्वनिकाव्यத்தினுடைய பேதங்கள் எல்லாம் பார்க்கறதுல இப்போ வந்து இந்த பதகதம் வாக்கியகதம்னு ரெண்டு, அதுல வந்து அர்த்தாந்தரண்ய சங்கிரமிதத்துக்கு வந்து பதகதம் வாக்கியகதம் ரெண்டும் பார்த்தோம். அத்தியந்த திரஸ்கிருதத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் பதகதத்துக்கு வந்து நிஸ்வாச அந்த இவ அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப வாக்கியகதத்தை மாத்திரம் சொல்லிட்டு மத்ததுக்கு எல்லாமே அவர் வந்து வாக்கியகதம் கொடுத்திருக்கார். சோ பதகதத்தினுடைய எக்ஸாம்பிளை மாத்திரம் கொடுக்க போறார் நமக்கு. இதுல வந்து பதகதம் நிஸ்வாச அந்தைவ ஆதர்ஷா சந்திரமான பிரகாசத்தே, அந்த சந்திரன் மேல வந்து ஒரு இது படிஞ்ச மாதிரி இருக்கு, பனி படிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த பனி படிஞ்சது பாக்குறதுக்கு நம்ம மூச்சு காத்துனால ஒரு கண்ணாடி எப்படி மூடப்படுமோ, அது எப்படி அந்தம் கண் தெரியாமல் இருக்கிறவன் போல இருக்குமோ அது மாதிரின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த திருஷ்டி சக்தி ராஹித்யம்ங்கிறது ஒரு ஆதர்ஷத்துக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது சேத்தன வஸ்து இல்ல அச்சேதன வஸ்து, அதனால பிரகாசம் இல்ல அது தெளிவா இல்ல அப்படிங்கறதுக்காக சந்திரன் எப்படி வந்து இந்த ஆதர்ஷம் கண்ணாடிக்கு வந்து பிரகாசம் இல்லையோ அது போல அப்படின்னு சொல்லி இது வந்து பதகத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள். அதே வந்து வாக்கியகதத்தினுடைய எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கறது உபகிருதம் பகுதத்ர கிமுச்சியத்தைய சுஜாதா பிரதீதா. இது உங்க மெட்டீரியல்ல அந்த செக்ஷன்ல இருந்து பாக்க ஆரம்பிச்சு, இது நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் இல்லையா? ஆனா உங்களோட அபகிருத்தம் அவனோட ஃப்ரெண்டு சொல்றானே, நீ வந்து ரொம்ப இது, அப்புறம் ஒன்ன மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, இது கரெக்ட் பட் வந்து அது ஃபுல்லா அது அதுல கடைசியில இருக்கிறத மாத்திரம் நம்ம பார்த்துருவோம். சோ அத்ர உபகிருதம் சுஜனதா சகி சுகிதம் இது பகுபத நிஷ்டத்வாது வாக்கியகத தவறு செஞ்ச ஒருவனை குறித்து உபகாராதி பத பிரயோக பிரதிபாதனாத்து உபகாரம் பண்ணிருக்க, ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கிறவன் ஒருத்தன்ட்ட போய் நீ இவ்வளவு உபகாரம் எனக்கு பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்றது முக்கியார்த்த பாதகா. வைபரீத்திய லட்சணகா சம்பந்தா இங்க, அதனால அபகிருதி அப்படிங்கறதுதான் நம்ம வந்து லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து வியங்கியார்த்தம் என்ன, இது என்னத்துக்காக இப்படி யூஸ் பண்றோம், இந்த லட்சணாவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா அபகிருத்தி அதிகதா, ரொம்ப மிகவும் ஒரு ஒரு இப்ப ரொம்ப அவன் வந்து அபகாரம் பண்ணிருக்காங்கறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக என்ன உபகாரம் பண்ணிருக்கீங்கிறது அபகாரா, அபகார ஆதிக்கியம்ங்கிறது வெங்கியார்த்தம். ஆமா, இப்ப கூட வேற யாராருந்தா அவளுக்கு அது புரியவே புரியாது. ஆமா, ஒளித போ அவன் அந்த அந்த இவனுக்குதான் அது புரியும். நோஸ் இட், யாரு வந்து இவன் அபகாரம் பண்ணிருக்காங்கிறது தெரியறதோ அவனுக்குதான் தெரியும். அந்த அந்த லைனுக்கு அப்புறம் உங்களோடதுல வந்து பார்த்தேன்னா அந்நேஷாம் அசம்லக்ஷிய கிரம வியங்கிய சம்லக்ஷிய கிரம வியங்கிய பேதானாம் வாக்கியகத ஒரு நிமிஷம் உதாகரணானி. ஆமா ஓகே, ஆமா இத்தியாதி. இனிமே லாவண்யம் தது அந்த அது வந்து அடுத்த செக்ஷன். ஆமா, அசம்லக்ஷிய கிரம வியங்கிய பதகதம் அது அசம்லக்ஷ்ய கிரம வியங்கியத்தினுடைய பதகதம் உதாரணம் பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொன்னும் முன்னாடி நமக்கு கொடுத்த உதாரணங்கள் எல்லாமே வாக்கியகத துவனிக்கு நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே அசம்லக்ஷ்ய கிரம வியங்கியத்துக்கு. இப்போ அந்த அசம்லக்ஷ்ய கிரம வியங்கியம் கரிச்சு ரசத்வனி, அந்த ரசத்வனிக்கு இப்ப வெறும் பதகதம் பார்க்க போறோம். பதகதம்ங்கிறச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பதம் வந்து முக்கியமா நமக்கு வந்து அர்த்தத்தை கொடுக்கும், வெங்கியார்த்தத்துக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுனால அதை பதகதம்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்கறது லாவண்யம் ததசௌ காந்தி தத்ரூபம் ச வச கிரமஹ ததா சுதாஸ்பதம் அபூத்து அதுனாத்து ஜுவரோ மகான். யாரோ ஒரு
விரகத்துல இருக்கக்கூடிய ஒருவனுடைய வார்த்தைகள் இது. லாவண்யம் ததசோ, அந்த நாயிகாவை பத்தி அவன் வர்ணிக்கிறான். அந்த நாயிகாவை வர்ணிக்கிறச்சு அவன் சொல்றது என்னன்னா, லாவண்யம் தத்து, அப்பேற்பட்ட ஒரு அழகு, அப்பேற்பட்ட காந்தி, அசௌ காந்திஹி, என்ன ஒரு காந்தி, தத்ரூபம், அந்த ஒரு உருவமானது, ச வச்சக்கிரமஹா, அந்த ஒரு பேச்சானது, பேச்சினுடைய ஒரு கிரமஹா முறை, ததா சுதாஸ்பதம் அபூத்து, அப்பொழுது எனக்கு அது வந்து சுதா, ஒரு அமிர்தத்துக்கு ஆஸ்பதம் இருப்பிடமாக இருந்தது. அதுனா தூ, இப்பொழுது என்ன எடுத்து, மகானு ஜுவரஹா, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஜுவரத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஒரு ஏன்னா அது விரகத்துல இருக்கிறதுனால, அன்னைக்கு வந்து அந்த அழகு, அந்த காந்தி, அந்த ரூபம், அந்த வஜக்கிரமஹா, இது எல்லாமே வந்து சுதாஸ்பதம், இதுக்கு ஆஸ்பதமாக இருந்தது, அமிர்தத்துக்கு ஆஸ்பதமாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு ஜுவரத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. ஏன்னா விப்ரலம்பத்தினுடைய ஒரு ஆதிக்கம் தெரியறது, அந்த தத்து அப்படின்னு சொல்றச்சேயே அன்னைக்கு அனுபவிச்சது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு தூரம் வெங்கியார்த்தம் அங்க தெரியறது. அப்படின்னா அவன் எவ்வளவு அனுபவிச்சிருக்கணும், இன்னைக்கு அவளுடைய பிரிவினால எவ்வளவு தவிக்கணும், விப்ரலம்ப ஸ்ருங்காரம் நமக்கு ரசம் வெங்கியார்த்தமாக தெரியறது. அதுல தத்துங்கிற பதம் தான் இங்க வெஞ்சகமா இருக்கு. தத்துங்கிறச்சு அனுபவைக்க கோச்சரம் லாவண்யம் பிரியாயாக சர்வ அவயவகத கோபி அதிசயகா ஏவ லாவண்யம். தத்துங்கிறச்சு அனுபவைக்க கோச்சரம், அவன் மாத்திரம் அதை அனுபவிச்சிருக்கான், அவனுடைய அனுபவத்துலதான் அது வந்து இதுவா இருக்கு, பர்செப்ஷன்ல இருக்கு, மத்தவாளுக்கு யாரும் தெரிய போறது இல்ல அந்த லாவண்யத்தை பத்தி. லாவண்யம்ங்கிறதுக்கு உங்களோட இதுல வந்து ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கா, வாட் இஸ் லாவண்யம், பியூட்டி பியூட்டி அப்படிங்கிறோம், சௌந்தர்யம்ங்கிறோம், லாவண்யம்ங்கிறோம், அப்படின்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முக்தாபல சாயாயாம் தரளத்வம் இவ அந்தரா பிரதிபாதி எத் அங்கேஷு தத்து லாவண்யம் மிக உச்சதே. முத்தாபல, முத்துக்களினுடைய சாயா, ஒரு முத்தை பாக்குறச்சு இந்த முத்து நன்னா இல்ல, இந்த முத்து நன்னா இருக்குன்னு ரெண்டுத்த வச்சுட்டு சொல்றோம், அதுல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் நேச்சர் ஒண்ணுத்த பாக்குறோம் நம்ம, அதுல ஒரு தரளத்வம், அதை இப்படியும் அப்படியும் திருப்பறிச்சு அதுல வந்து ஒரு பழச்சு ஒரு ஒரு மாதிரி அதனுடைய ஒரு அதை எப்படி சொல்ல முடியும், நம்ம எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ண முடியும், அது மாதிரி இருக்க ஒருவருடைய அங்கத்துல இருக்கக்கூடிய லாவண்யம்ங்கிறது. என்னமோ அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் அனிர்வச்சனீயத்துவம்ங்கிறது. அசௌ அனிர்வச்சனீயா காந்திஹி சோபா தத் அசாதாரணம் ரூபம், எல்லாமே அந்த தத்து அசௌ அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு மீனிங்க கொடுக்கறீங்க. முதல்ல தத்து லாவண்யம்ங்கிறச்சு அந்த இடத்துல தத்துங்கிறதுக்கு அனுபவைக்க கோச்சரம்ங்கிறது வெங்கியார்த்தம். அசௌங்கிறச்சு அனிர்வச்சனீயா காந்திஹி, தத்து ரூபம்ங்கிறச்சு அசாதாரணம் ரூபம், தஹா வச்சக்ரமஹாங்கிறச்சு அசக்ருத் அனுபவைக்க கோச்சரஹா அசக்ருத் அனுபூதஹா, பலமுறை அனுபவிக்கப்பட்ட அந்த ஒரு வச்ச பேச்சு வச்சன விநியாசா. ஏதத் சகலம் அப்பொழுது பிரியா சந்நிதி காலே அனுபவ தசாயாம் சுதா ஆஸ்பதம், பியூஷ தாரா மாதிரி இருந்தது சுதாவத்து. ஆனா இப்பொழுது என்ன எடுத்து, அதுனா தூ தத் வியோகாத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஸ்மிருதியில மாத்திரம் இருக்கு அது, ஸ்மிருதியில இருக்கிறச்சே அது ஒரு பெரிய தாகஜ்வரத்தை உண்டாக்குறது, சந்தாபத்தை உண்டாக்குகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்டுண்டு அவர் வந்து பதில் சொல்றார். அதாவது அத்திர லாவண்யாதி பதானாம் தாத்ரக அனுபவைக்க ததாதி சப்தானாம் அன்னேஷாம் தூ தது உபகாரித்வமேவ இது தன் மூலக ஏவ துவனி வியபதேசகான்னு ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கு அந்த லைனு. அதுக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஜிக்யாசான ஒரு கேள்வி போட்டுண்டு சமாதானம்னுட்டு உன்னை கொடுக்கிறார் கொடுக்கிறார். இந்த இடத்துல என்ன எடுத்து, லாவண்யாதி பத சககாரேன ஏவ ததாதிபதானாம் வியஞ்சகத்வேன துவனேகே வாக்கியகதத்துவமேவ சியாது கதம் பதகதத்வே அப்படின்னு கேள்வி. என்னத்தினால சொல்றோம், தத்து விரும்பின தத்து அசௌ பியூஷ ஆஸ்பதம் அதுனா ஜுவர ஆஸ்பதம் அப்படின்னு சொல்லல, தத்து லாவண்யம் அசௌ காந்திஹி அப்படின்னு பல பதங்களை கோர்த்து உங்களுக்கு இருக்கிறச்சே பத சமூக வாக்கியம் இல்லையா,
அப்போ எல்லாமே இந்த லாவண்யம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமோ தத்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தமோ எல்லாமே அந்த லாவண்யம்ங்கிறதோட சேர்ந்துதானே எனக்கு இந்த தத்துங்கிற பதம் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது, அர்த்தமா கொடுக்கிறது. அப்போ இன்னொரு ஒரு பதமும் அதுக்கு சககாரியா இருக்கிறச்சு. இது எப்படி பதகதம்னு சொல்லலாம், இது வாக்கியகதம் தானே அப்படின்னு கேள்வி. இதுல அஸ்மின் பத்தியே அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, லாவண்யாதி பதானாம் யஹ தாதிருஷஹ அனுபவஹ, லாவண்யம் முதலிய பதங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கோ அலௌகிகத்வாதி ரூபேண ஞானம், அந்த அலௌகிகமான ஒரு லாவண்யம், அசாதிருஷமான அசாதாரணமான ஒரு காந்தி, அநிர்வச்சனீயமான, இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியறது? அந்த வேர்டு வந்து தத்துங்கிற பதம் இல்லைன்னா வெறும்னா அஸ்யாக லாவண்யம் காந்திகின்னு போட்டா புரிய போறது இல்ல. அந்த தது லாவண்யம் அசௌ காந்திகி, அந்த அந்த பதத்து தான் நமக்கு வந்து முக்கியமா அந்த அலௌகிக ஆனந்தத்தையும் அந்த கோச்சரத்தை நமக்கு கொடுக்கறது. அந்த சுடிகாரத்துக்கு எந்தமாக அந்த தத்துங்கிற சப்தம் இருக்கு பிரதானமாக. சோ பிரதான நிர்தேசனங்கிறதுனால பிராதான்யன வியபதேசாகனு ஒரு ரூல் இருக்கு. எது பிரதானமோ அதை தான் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு. ஏக கோச்சரதாயாக தன்மாத்திர விஷயதாயாக வ்யஞ்சகானாம் லாவண்யாதீனாம், சோ ஏக கோச்சரதாயாக அந்த அந்த ஞானத்துனா ஞானம் வந்து நமக்கு என்னத்தினால தெரியறதுன்னா, அந்த லாவண்யத்துல இருக்கக்கூடிய அந்த அலௌகிகத்துவம் எல்லாம் ததாதி சப்தானாமேவ பிராதான்யம், சுங்கார வியஞ்சகமாக இருக்கக்கூடிய தத்துங்கிற சப்தத்தில இருந்துதான் நமக்கு தெரியறது. தேஷாமேவ சாட்சாத்து அலௌகிகத்வாதி பிரதிபாதனேன பிராதான்யம் அஸ்தி விப்ரலம்ப சுங்கார வியஞ்சகத்வாது இது பாவா. சோ அந்த தத்துங்கிற சப்தத்துக்கு சாட்சாத்தாக அலௌகிகத்துவம் இந்த உலகத்தை மீறினதாக இருக்குங்கிற ஒரு ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி அந்த தத்துங்கிற பதத்துக்கு தான் இருக்கு. அதனால அந்த தத்துங்கிற பதம் தான் உங்களுக்கு விப்ரலம்ப சுங்காரத்தை வியஞ்சகம் பண்ற மாதிரி இருக்கு. தட் இஸ் இட் சஜஸ்ட்ஸ், சோ இட் பிகம்ஸ் அ சஜஸ்டார். அன்யேஷாம் லாவண்யாதி சப்தானாம் தேஷாம் ததாதி சப்தானாம் உபகாரித்வமேவ வியஞ்சனே சககாரித்வம். அது வெறும் அந்த லாவண்யம்ங்கிற பதம் வந்து சககாரியா தான் இருக்கே தவிர, தட் இஸ் நாட் த பிரின்சிபல் சஜஸ்டார் ஹியர். பிரின்சிபலா வியஞ்சகமா இருக்கக்கூடியது தத்துங்கிற சப்தம் தான். அஸ்மாத் காரணாது ததாதி மூல ஏவ துவனி வியபதேசா துவனி வியவஹாரா, அந்த பதகத பதத்தை வச்சுட்டுதான் சொல்றோமே தவிர வாக்கிய மூலம் இல்லை. அதனால இத பதக தத்துவம்னு சொல்றோம். இங்க லாவண்யமா ஊத்தி இருந்தா காந்தியா ஊத்தி இருந்தான்னு வெறுமன சொன்னா அதுல ஒண்ணும் இது இல்லை. இந்த நான் புரிஞ்சுட்டேன் இல்ல வந்து ஆனந்தவர்தனனுடைய ஒரு பத்தியத்தை பிரமாணமா எடுத்து கொடுக்கிறார் ஒரு சப்போர்ட்டுக்காக. ஏகாவயவ சம்ஸ்தேன பூஷணேனேவ காமினி பதத்யோத்யேன சுகவேஹே துவனினா பாதி பாரதி. இந்த இடத்துல டெக்ஸ்ட்லயும் இருக்கோ இல்லையோ, ஆமா ஆமா, தோ துவனிகிருதா ததுக்தம் துவனிகிருதா அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட்லயும் இருக்கு அந்த இது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக அவயவ சம்ஸ்தேன, ஒரே ஒரு அவயவத்துல, அதாவது ஒரு பெண்ணு வந்து ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கல, ஏராளமான அப்படியே நகஸ்டாண்ட் மாதிரி உட்காந்துக்கல, வெறும்னு கழுத்துல ஒரு சின்ன பதக்கம் ஒண்ணு போட்டுருக்கா, இல்ல ஒரு காசு மாலை ஒண்ணு போட்டுருக்கா, இல்லன்னா கையில ஒரு ஒரே ஒரு கடா வேற எதுவுமே இருக்காது. அந்த ஒரு அவயவத்தில் இருக்கக்கூடிய ஏக அவயவ சம்ஸ்தேன, ஒரு அவயவத்தில் இருக்கக்கூடிய பூஷணேன அலங்கார பொருளினால் எவ்வாறு இவ காந்தி காமினி எவ்வாறு ஒரு பெண்ணானவள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாளோ பாதி விளங்குகிறாளோ, அதுபோல சுகவேஹே பதத்யோத்யேன த்வனினா பாரதி பாதி, சரஸ்வதி ஆனவள் ஒரு அழகான கவி ஒரு பதத்தை வச்சு அவனால வந்து ஒரு பெரிய வெங்கியார்த்தத்தை கொண்டு வர முடியும் அவனால அப்படின்னு துவனிகாரர் ஒரு இது சொல்றார். ஒரு அதுக்கு முக்தே முக்ததையைவ நேதும் அகிலம், அது அப்படியே முக்தேன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு அழகான ஸ்லோகம் அது இதுல உண்டு. ஔஜித்ய விசாரத்துல எடுத்து கொடுப்பாரு அந்த ஸ்லோகத்தை, நல்லா இருக்கும். அது அப்புறம் இதுல குடுக்கல உங்களுக்கு, அதனால இட்ஸ் ஓகே. சோ யதா கண்டாதி ஏக அங்க ஸ்திதேன
உங்கள மெட்டீரியல்ல கீழ அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. யதா எவ்வாறு கண்டாதி ஏக அங்க ஸ்திதேன, ஒரே ஒரு அங்கத்தில் இருக்கக்கூடிய கிரைவேயகாதி அலங்காரேன, அப்படின்னா நெக்லஸ் ரொம்ப ஒண்ணும் போட்டுக்கல, வெறும் அந்த ஒரே ஒரு பதக்கத்தை போட்டுருப்பான், அதுவே அப்படியே பிரமாதமா இருக்கும் பாக்குறதுக்கு. டோபதே ததைவ பதவியங்கேன துவனினா, பதத்தினால ஒரு வெங்கியார்த்தம் தெரியக்கூடிய ஒரு துவனியை வைத்துக்கொண்டு, சுகவேகே பாரதீய வாணிகி சரஸ்வதி சோபதே, காவிய ரசமானது பிரமாதமா தெரியக்கூடும். சோ இப்ப அசம்லக்ஷ கிரமத்வனியினுடைய பலது, அசம்லக்ஷ கிரமத்வனிங்கிற சம்ல அசம்லக்ஷ கிரமத்வனியை தான் நம்ம பார்த்தோம் இப்போ, அது முடிஞ்சிருத்து. அதாவது இந்த பாருங்க, இதுல வந்து அசம்லக்ஷ கிரமத்தினுடைய பதகதம் பார்த்தோம், ரச பாவ ததாபாசல விப்ரலம்ப சிங்காரத்தினுடைய ஒரு பதகதம் மாத்திரம் பார்த்தோம் நம்ம. அதுக்கு மேல நெக்ஸ்ட் வந்து சம்லக்ஷ கிரம வியங்கியத்துக்கு போறாரு. சம்லக்ஷ கிரம வியங்கியமும் உங்களுக்கு வஸ்துனா வஸ்து, வஸ்துனா அலங்காரகா, எல்லாத்துக்கும் பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு இருக்கு. அதுல வாக்கியம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, பதம் தான் இப்போ பார்க்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சப்தசக்தி மூலத்தினுடைய பதகதம் சொல்றார். முக்தி முக்தி கிருத்து ஏகாந்த சமாதேசன தத்பரஹா கஸ்யன ஆனந்த நிஸ்யந்தம் விததாதி சதாகமஹா. சப்தசக்தி மூலத்துல என்ன, வஸ்துனா வஸ்துத்வனி, வஸ்துனா வஸ்துத்வனிக்கு நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோமே, என்ன பார்த்தோம், திருஷ்டிம் ஹே பிரதிவேஷினி அப்படின்னு கணவனுக்காக, கணவனுக்கு வந்து இந்த கிணத்து ஜலம் அவனுக்கு பிடிக்காது, அதனால நான் நதியில இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். இதுதான் வந்து அந்த அதுனாங்கிற பதத்தினால நமக்கு தெரியறது. இது வந்து ஃபுல் வாக்கியமே நமக்கு தெரியறது, பாராயண அகம் அவனுக்காக நான் இவ்வளவு கஷ்டத்தை நான் சகிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னவ, அப்படின்னா போய் புருஷனோட இருந்துட்டு வரப்போறேன், பரபுருஷனோட இருந்துட்டு வரப்போறேங்கிற ஒரு வெங்கிய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சது. இது முழுக்க வாக்கியத்திலிருந்து தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் பதகதம் பார்க்க போறோம். இதுல இந்த புக்தி முக்தி கிருத்து ஏகாந்த சமாதேசன தத்பரஹா கஸ்யன ஆனந்த நிஸ்யந்தம் விததாதி சதாகமஹா. ஒரு பெண் வந்து யாரோ வரப்போறாங்கிறத பத்தி, அவளுக்கு வந்து ஒரு தன்னுடைய உபபத்தி வரப்போறான், அவனோட இருக்க போறா, அவ ரகசியத்துல இருக்க போறா பரபுருஷனோட, இருக்கும் உங்களோட இதுல தெரியறதா இருக்கு. ஆமா, சோ இதுல வந்து இந்த ஒரு சகி பக்கத்துல நின்னு இருக்கா, அந்த உபநாயகனும் பக்கத்துல இருக்கான். அந்த உபநாயகனை பார்த்துட்டு இவ வந்து வேதத்தை வந்து பிரஸ்தாபம் பண்ற மாதிரி அவ ஆக்சுவலி அந்த உபபத்திய பத்தி சொல்றா. இது என்ன, ரெண்டு பக்கமும் போக போறது. தேர் இஸ் நோ உபமா அலங்கார துவனி, உபபத்திய போய் நல்ல சாஸ்திரத்துக்கு நம்ம கம்பேரே பண்ண முடியாது, உபமா அலங்காரம் கிடையாது. அது ஒரு ஆர்குமெண்டா பின்னாடி கொடுக்க போறாரு, இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு ஆர்குமெண்டா வரப்போறது, அதனால இப்ப சொல்லிடுறேன் அதை. சோ இது வெறும் வஸ்து, ஒரு கணவன் அதாவது பரபுருஷனை பத்தி அவ வர்ணிக்கிறா, அது வந்து வெங்கியம். ஆனா சத் சாஸ்திரம், நல்ல சாஸ்திரமானது இங்க உங்களுக்கு வாச்சியார்த்தமா இருக்கு, அது அந்த சத் ஆகமஹாங்கிற பதத்துல இருந்துதான் வரப்போறது. அர்த்தத்தை பாத்துருவோம் முதல்ல. சோ இவ இவ வந்து தன்னுடைய பரபுருஷனை போய் மீட் பண்ண போறாங்கிறத கோபனம் பண்றா. ஷி இஸ் ட்ரைங் டு கவர் தட் அண்ட் டெல் த சகி. சோ வென் ஷி இஸ் ட்ரைங் டு கவர் இட், இட் இஸ் ஆஸ் இஃப் ஷி இஸ் டாக்கிங் அபவுட் நல்ல சாஸ்திரங்கள், குட் ஸ்கிரிப்சர் மாதிரி இருக்கு. சத் ஆகமஹா சன், சத்து ஆகமஹ சன்னு ஆகமஹ, நல்ல ஒரு ஒசத்தியான சாஸ்திரம் அது. கஸ்ய ஆனந்த நிஸ்யந்தம் ந விததாதி, யாருக்குதான் ஆனந்த ஒரு சொறிவை கொடுக்காது, ஆனந்த பொழிவு இருக்காது யாருக்கு, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக தானே இருக்கும் ஒரு நல்ல சாஸ்திரம்ங்கிறது. அந்த சாஸ்திரம் மேலும் எப்படி இருக்குன்னா புக்தி முக்தி கிருது, புக்தியை கொடுக்கிறது. எப்படி கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய அந்த யாகங்கள் எல்லாத்தையும் பண்ணோம்னா போகத்தை கொடுக்கக்கூடியது. சோ கர்மகாண்டேனா போக கிருத்து நல்ல சாஸ்திரம், முக்தி கிருத்து வேதாந்தத்தினால நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் ஏகாந்த சமாதேசன தத்பரஹா, ஏகாந்த இல்லையா தனிமை, தனிமை தனிமையில் அல்லது தனிமைங்கிறது இவனுக்கு அர்த்தம் உபபதிக்கு.
பூபபதிக்கு சத்சாஸ்திரத்துக்கு வந்து ஏகாந்தம்னா நிரந்தரம்னு அர்த்தம் நிதாந்தம் ஓ ஏகாந்தம் நிரந்தரம் அதாவது ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ தத்துவ உபதேசம் சமாதேசனம்ங்கிறச்சு உபதேசம் உபதேசம் மாத்திரம் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதாக இருக்கு இந்த சத்தாகமா நல்ல சாஸ்திரம் என்பது இப்போ இத வந்து எப்படி உபபதி வெங்கியமா வந்து அவ தன்னுடைய பரபுருஷனை பத்தி சொல்றா அந்த பரபுருஷன் என்னன்னா சதஹா ஆகமஹா நல்ல புருஷனுடைய ஆகமஹா வருகைன்னு அர்த்தம் சோ ஆகமஹான சாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் ஆகமாதிகள் ஆகமஹான வருகை வந்திருக்கான் சோ அந்த நல்ல புருஷன் ஒருத்தன் வந்திருக்கான் அவன் என்ன பண்றான் புக்தி கிருத்து முக்தி கிருத்து வச்ச ரகசியம் ஃபர்ஸ்ட் வந்து ஏகாந்த சமாதேசன தத்பரஹ சமாதேசனங்கிறச்சு ஏகாந்தம் ரகசியோபதேசத்துல அவன் ஈடுபட்டு இருக்கான் ஏகாந்தம்ங்கிறச்சு ரகசியம் சோ ரகசியமான விஷயத்தை உபதேசம் செய்வதில் அவன் வந்து ரொம்ப ஈடுபட்டு இருக்கான் சோ தனிமையில பாக்கணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வந்திருக்கான் முக்தி கிருத்து ரதி கிரீடா ரதி விளையாட்டு சம்போகத்தினால அவன் வந்து போகத்தை கொடுக்க கூடியவன் முக்தி கிருத்து அப்படின்னா இந்த மண்டேன் வீட்டு காரியங்கள் இருக்கே அதை விடுறதுக்கு அவன் தான் வந்து ரீசனா இருக்கான் சாதாரண கிரக காரியத்தை விடுறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போகிற மாதிரி இருக்கு பட் திஸ் ஹோல் திங் இஸ் பாசிபிள் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தட் ஒன் வேர்ட் சதாகமஹா மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்டினரியா டபுள் மீனிங் வருதே தவிர சதாகமஹாங்கிற பதம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த வெங்கை அர்த்தம் தெரியும் பதகதம்னு சொல்றோம் வாக்கியகதம் அதுல வந்து நிறைய இருந்தது இன்னைக்கு நான் போக போறேன் அவனுக்கு வந்து கணத்து ஜலம் பிடிக்காது நிறைய விஷயங்கள் அதுல வந்து வெங்கியமா இருக்கலாம் எது பிரதானம்னே தெரியாது ஒரே இந்த இடத்துல இந்த சதாகமஹாங்கிறது மாத்திரம் பிரதானம் ஒண்ணு வந்து சாஸ்திரம் இன்னொன்னு வந்து ஒரு நல்ல புருஷன் நல்ல ஒத்தன் அவன் புருஷன் இல்லை நல்ல ஒத்தன் சத்சாஸ்திரத்தை பத்தி சொல்றது சத் ஆகமஹாங்கிறச்சு சதஹா ஆகமஹான்னு சஜ்ஜன புருஷஸ் ஆகமஹாங்கிறோம் இவ ஏவம் உபமாத்வனிகி கதம் நாஸ்தி அத்த ஏன் இந்த இடத்துல உபமாத்வனி நமக்கு இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் அத்த சதாகம சப்தயோகோ சதாகமஹா இது சப்த பிரதிபாதகா யயோகோ தயோகோ சச்சாஸ்திர உபபதி ஆகமனயோகோ உபமானத்வஸ்ய உபமேயத்வஸ்ய விவக்ஷா நாஸ்தி அவ சொல்றச்சு ஷீ டஸ் நாட் வாண்ட் டு கம்பேர் தீஸ் டூ ரகசியத்தை வந்து சங்கோபனார்த்தம் ஏவ ரகசியத்தை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக த்வயர்த்த ரெண்டு அர்த்தத்தை பதங்களை அவன் பண்றான் சத்தாகமஹாங்கிற சப்தத்துக்கு வந்து அதாவது சத்சாஸ்திரம்ங்கிறது இங்க உபமானம் உபமேயம் அந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு வந்து மனசுல கிடையாது மறைக்கணுங்கிறது தான் இன்டென்ஷன் அதனால இங்க வந்து ரெண்டு வஸ்துவா பிரதிபலிக்கிறது அவ்வளவுதான் பிரகரணாதி பரியாலோசனேன பிரகரணத்தை நம்ம யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் வண்ணா அந்த உபபதி வந்திருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தோண போறது சிம்பிள் அழகான ஒரே ஒரு வேர்ட வச்சு ஒரு பெரிய ஆமா இதுக்கு வந்து இப்ப அடுத்தது வந்து உபமாலங்கார துவனிக்கு சொல்ல போற ஆமா ஒரே ஒரு வேர்ட வச்சுட்டு ரொம்ப சுலபமா முடிச்சிட்டாரு அதே மாதிரி இப்ப வஸ்துனா அலங்கார துவனி பாக்கணுமோ இல்லையோ வஸ்துனா வஸ்து பாத்துட்டோம் வஸ்துனா அலங்கார துவனி எப்படின்னா ஒரு ராஜாவை வர்ணிக்கிற மாதிரி இருக்கு அதுல புருஷோத்தமஹா அப்படின்னு இருக்கீங்க அப்ப புருஷோத்தமஹா நமக்கு தெரியும் புருஷோத்தமன் தான் வந்து விஷ்ணு விஷ்ணுவோட இந்த ராஜாவை கம்பேர் பண்ணி சொல்ல போறா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுடுது இது சுலபமான ஸ்லோகம் அதனால நான் ரொம்ப சார்ட் எல்லாம் போடல ஈஸியா இருக்கு அனன்ய சாதாரண தீஹி த்ருத அகில வசுந்தரஹ ராஜதே கோபி ஜகதி ச ராஜா புருஷோத்தமஹ இது வந்து வஸ்துனா அலங்கார துவனிஹி வஸ்து என்ன இங்க முதல்ல வாச்சியார்த்தத்தை பார்ப்போம் அனன்ய சாதாரண தீஹி அனன்ய சாதாரணம் யாரிடமும் ஒப்பிட முடியாத ஒரு புத்தி வைஷத்தியம் அவனுக்கு இருக்கு யாருனுடைய புத்தியானது அசாதாரணமான ஒரு புத்தி சம்பன்னா இருக்கானோ
ரைட்டா? அணி அணிதர சாதாரணம் அனன்ய சாதாரணங்கிறச்ச இன்னொருத்தருக்கு சாதாரணமா கிடைக்காது இந்த மாதிரி ஒரு புத்தி அப்படின்னா ஓமையற்ற ஒரு புத்தி விசேஷம் அவனுக்கு இருக்கு ராஜாக்கு. அப்புறம் திருத அகில வசுந்தரஹா, இந்த முழு பூமியையும் அவன் வந்து தாங்கிட்டு இருக்கான், ராஜாவா இருந்துட்டு இந்த பூமியை அவன் பரிபாலிக்கிறான். அப்படிப்பட்ட யாரோ ஒரு ராஜா புருஷோத்தமனா இந்த இதுல இருக்கான், இந்த பூமியில விளங்குகிறான். ராஜதே சர்வோத்கர்ஷேன வர்த்ததே இத்தர்த்தா. அப்பேற்பட்ட பிரசித்தமான ராஜா யாரோ ஒருவன், அவன் பேரை சொல்லக்கூடாது, பூஜ்யாளோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி புருஷோத்தமஹா புருஷர்களுக்கெல்லாம் நரர்களுக்கு நடுவில் உத்தமனா இருக்கக்கூடியவன் ராஜதே சோபதே. இதுல இப்ப விஷ்ணு பட்சத்துக்கு எப்படி போறது? விஷ்ணுவுக்கு ரொம்ப சுலபம், அனன்ய சாதாரண தீஹி, அவருடைய புத்தி சம்பந்தம் யாருக்கும் கம்பாரிசனே கிடையாது, அங்க யாருக்குமே வராது. இதுல ஆதிசேஷன்ல படுத்துட்டு இல்ல, கச்சபரா வந்து பூமியை தாண்டி தாங்கி தசாவதாரத்தை எடுத்து இது வராகமூர்த்தியா வந்து பூமியை தாங்கினார். அது திருத அகில வசுந்தரா பூமியை தாங்கினவர். அப்படிப்பட்ட புருஷோத்தமஹா, புருஷோத்தமஹாங்கிறதுக்கு கீதையில சொல்ல உத்தமன். அது மட்டும் கீதையில வந்து ஆக்சுவலி யஸ்மாத் க்ஷரம் அதீதஹா அஹம் ஈஸ்வராதபி ச உத்தமஹா அதஹ அஸ்மி லோகே வேதே ச பிரதிதஹ புருஷோத்தமஹான்னு டெஃபினிஷன் இருக்கு கீதையில. எந்த காரணத்தினால க்ஷரம் அதீதஹா, அழியும் பொருளை காட்டிலும் வசத்தியா இருக்கேன். ஈஸ்வராதபி ச உத்தமஹா, ஈஸ்வரனை காட்டிலும் வசதியா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாகவும் இருக்கேன். எதுல லோகே வேதேச்ச பிரதிதா, அதனாலதான் உலகத்திலயும் என்ன புருஷோத்தமன் சொல்றா, வேதத்திலயும் என்னதான் புருஷன், புருஷ சூக்தத்துல சஹஸ்ர சீர்ஷா புருஷகாங்கிறச்சு அந்த இடத்துல என்ன எஸ்ய பூ பாதோ எஸ்ய வேத அசுரன் சந்திர சூரியோ நேத்திரேன்னு எல்லாமே இந்த ஜெகத்தே அவருடைய பாதவும் எஸ்ய அசுரன் சந்திர சூரியோ நேத்திரேன்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதுதான் சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்துன்னு வேதத்துல சொல்லியிருக்கு ரைட்டா. சரி, இது விஷ்ணுவுக்கும் போறது. அப்போ ராஜாங் புருஷோத்தமஹா ராஜா, புருஷோத்தமஹா விஷ்ணு இவ வர்த்ததே அப்படின்னு உபமா அலங்காரம் நமக்கு துணியா தெரியுது. இது பியூட்டிஃபுல்லா கரெக்டா தெரியும். அந்த புருஷோத்தமஹாங்கிற வேர்டுனால நமக்கு வந்து இது வியங்கமா தெரியுது, இல்லைன்னா அந்த பதக அதனால்தான் அது பதகதம்ங்கிறார். சரியா? ஐ திங்க் நம்ம இதுல வந்து வாக்கியகதம் என்ன பார்த்தோம், வாக்கியகதம் திசி மந்தாயத்தை, ஓ சூரியா தட்சிணாயணத்துல வந்து சூரியன் வந்து மந்தமா ஆயிடும்னு வெத்திரேக அலங்கார துவனி பார்த்தோம் நம்ம. அது அப்படி இது வந்து இது எல்லாமே வாக்கியகதம் தான். இப்ப பாக்குறது எல்லாம் பதகதம். பதகதம் ஜெகதி ராஜா பதகதம் ஆமா. சாயம் ஸ்நானம் உபாசித்தம் அதே தானே எல்லா, அது அடுத்தது சாயம் ஸ்நானம் உபாசிதம்ங்கிறது உங்களுக்கு சப்தசக்தி மூலத்துல அலங்காரேன வஸ்துத்வனிஹி. அலங்காரேன வஸ்துத்வனிஹி, ஓகே சரியா. அதுக்கப்புறம் அலங்காரேன அலங்கார துவனிஹி ரெண்டும் பார்க்க போறோம். சோ இப்ப அலங்காரேன வஸ்துத்வனிஹி பதகதம் பாக்குறோம். அது என்ன? சாயம் ஸ்நானம் உபாசி மலையஜயன அங்கம் சமாலயபிதம். இது வந்து அங்க கீழே படிக்கிறேன், பதி உபபதினா சஹ சுரதம் விதாய தஜ்ஜனித ஸ்ரம அபனயாய ஸ்நானாதி கிருதவதீம் சகீம் பிரதி ஜ்ஞாத ரகசியாயாஹ கஸ்யாஷ்சித் விதக்தாயாஹ உக்திஹி இயம். கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு பரபுருஷனோட இருந்துட்டு வந்திருக்கா ஒரு நாயிக்கா, அவளுக்கு வந்து அவளுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு. அந்த சிரமத்தை வந்து போக்குறதுக்காக அவ குளிச்சுட்டு வந்திருக்கா. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சில டெல் டெல் சைன்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த சகி ஒருத்தி புரிஞ்சுடுத்து அவளுக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சின்றவ சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். அவ என்ன சொல்றா, சாயம் ஸ்நானம் உபாசித்தம், சாயந்திர வேளையில நீ குளிச்சிருக்க,
மலையஜேன அங்கம் சமாலேபிதம், சந்தனத்தை வேற பூசின்னு இருக்கு அங்கத்துல, மலையஜம்ங்கிறது சந்தனம், சமாலேபிதம் பூசப்பட்டிருக்கு. யாத்தா அஸ்தாச்சல மௌலிம் அம்பரமணிஹி, அம்பரமணிஹி சூரியன் அஸ்தமனம் அஸ்தமனம் ஆயாச்சு, அஸ்தாச்சலம் அஸ்தமன கிரி மௌலி சிகரம் வரைக்கும் வந்துட்டான் அப்படின்னா சாயந்தர வேளை சந்தியா காலமா இருக்கு. அந்த சமயத்துல கூட விஸ்ரப்தம் அத்ர ஆகதிஹி, பயமே இல்லாத நீ வந்து இந்த இங்க வந்திருக்க, இப்போ சாயந்தர வேளையில வீட்டுல இருக்காத, நீ வந்து குளிச்சுட்டு சந்தனம் பூசிண்டு இங்க வந்திருக்க. ஆச்சரியம் தவ சௌகுமாரியம் அபிதஹா, உன்னுடைய இத்தனை ஒரு சுகுமாரதா இருக்கே அந்த சௌகுமாரியம், அதுனா கிளாந்த அபிதஹா கிளாந்தா அசி, இவ்வளவு ஒரு மிருதுவான உன்னுடைய சரீரத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பண்ணத்துக்கு அப்புறமும் நீ வந்து கிளாந்தா அசி, அதுனா அதுனா இப்பொழுதும், இப்பொழுதும்ங்கிறதுக்கு அதுதான் அங்க பதகதம், அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அதுனாங்கிறது. அதுனா அப்படின்னா சாயந்தர வேளையில ஸ்நானம் பண்ணி சந்தனம் போட்டுண்டு, சந்த சூரியனும் இல்ல உன்னை வந்து அப்படியே வாடுறதுக்கு, நீ இல்லைன்னா நீ வந்து சூரியனால நான் களைச்சு போயிட்டேன்னாவது சொல்லலாம், அப்படியும் இல்ல சூரியனும் அஸ்தமனம் ஆயாச்சு, பயமே இல்லாத இங்க வந்திருக்க, வேற உனக்கு கவலையே இல்லாத. சோ அப்படிப்பட்ட நீ இன்னமும் கிளாந்தா அசி சோர்வுடன் கூடினவராக இருக்க, நேத்திர துவந்துவ மீலன வியதிகரம், கண்களை மூடுவதை ஆசிதும் ந சக்னோ சக்னோதி, உன்னுடைய கண்கள் வந்து மூடுவதுங்கறத விடுவதற்கு அதுக்கு முடியலையா, அதாவது இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரைங், அண்ணா மூடிட்டு இருக்கு, இட் இஸ் ட்ரைங் டு க்ளோஸ், ஸ்டில் யூ ஹவ் நாட் கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு அந்த அதுனாங்கிற பதம் வந்து நமக்கு தெரியுது. அந்த அடுத்த பேராகிராஃப் எல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் கொடுத்திருக்கார். அந்த அஸ்மின் பத்தியே ஸ்வதசம்பவினா பாஹ்ய ஜகதி சம்பாவியமானேன வஸ்துனா, இதுல வந்து பாஹ்ய ஜகதி சம்பாவியமானேன வஸ்துனா, ஒரு ஸ்வதசம்பவி ஏன் இது அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயம் தான், இதர் ஒருத்தி ஒருத்தி வந்து வீட்டு காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவ வந்து குளிச்சுட்டு வந்தா கூட ஒரு சோர்வு இருக்கலாம், அதனால கூட இருக்கலாம், இல்லையா இவ உபபத்திய பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு சோர்வு தெரியுது. சோ இது ஸ்வதசம்பவினா பாஹ்ய ஜகதி சம்பாவியேன சம்பாவியமானேன, வெளியில் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் இது, கவியினுடைய பிரௌடோக்தி கிடையாது. கிருத்த பரபுருஷ பரிச்சயா கிளாந்தா அசி, இன்னொருவனோட இருந்துட்டு வந்திருக்கேங்கிறதுனால சோர்வை அடைஞ்சிருக்காங்கிற ஒரு வஸ்து இங்க விங்கியமா தெரியறது. சோ வஸ்து அலங்காரேன வஸ்து, என்ன அலங்காரமே போடலையே, இதுல இல்ல இது அலங்காரமே போடலையே, இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இல்ல இது வஸ்துனா வஸ்துதான் கரெக்ட், அர்த்தசக்தி உத்பவத்துல, அர்த்தசக்தி உத்பவத்துல வஸ்துனா வஸ்து துவனிஹி பதகதம், இந்த வஸ்து என்ன இப்பவும் நீ வந்து சோர்வை அடைந்திருக்கிறாய் இத்தனை பண்ணியும் அப்படிங்கிற வஸ்து, அதுல அந்த அதுனாங்கிற பதத்தினால நமக்கு என்ன தெரியறது, அவனோட இருந்துட்டு வந்திருக்கேங்கிறது கிளியரா எனக்கு தெரியறது அப்படிங்கிற வஸ்து வியங்கியமா தெரியறது. தாத்ரிஷ வியங்கியம் அதுனா கிளாந்தா அசி ந பூர்வம் கதாச்சிதபி, முன்னாடி நீ இந்த மாதிரி இல்ல இப்பொழுதுதான் நீ அப்படி இருக்க அப்படிங்கிற விஷயத்தினால வியஞ்சனையா பிரதிபாதையதா அதுனா இதி பதஸ்ய ஏவ பதார்த்தாந்தராணாம் உத்கர்ஷ ஆதானாது, மத்த பதங்களை காட்டிலும் அதுனாங்கிற பதத்தினாலதான் நமக்கு தெரியுது பதகதம் வஸ்துனா வஸ்து, அடுத்ததுதான் வஸ்துனா அலங்கார துவனிஹி பதகதம், அடுத்தது அது வந்து வஸ்துனா அலங்காரத்துனி, இது வந்து பாகவதத்துல இருந்து இருக்கிற ஒரு ஸ்லோகம், ஓ ஸ்ரீமத் பாகவதே, அழகான ஒரு ஸ்லோகம் அது, இது வந்து ராசக்ரீடாயாம் கந்தும் அசாமர்த்திய கச்சித் கோபிகாயா, அவ யாரோ கோபிகை வந்து போக முடியாதவள் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்றா, வருத்தப்பட்டுன்னு சொல்றா, ஆனா அதுல என்னன்னா முக்தி அடைஞ்சிட்டான்னு சொல்றாரு, ரொம்ப எப்படின்னா விவரங்க, முக்தி அடையறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு, பாபமும் அழியணும் புண்ணியமும் அழியணும், புண்ணியமும் போகணும், போகணும்,
இல்லையா புண்ணிய குவியலும் போகணும் ரிடியூஸ் ஆன ரெண்டும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆயிடணும் ஜீரோ ஜீரோ பேலன்ஸ் வந்துடணும் ஆமா இப்ப இங்க வந்து இவ அநேக துக்கத்தை அனுபவிச்சதுனால இவ பாபம் போயிடுதான் ஏராளமான ஒரு சுகத்தை அனுபவிச்சதுனால இவ புண்ணியமும் போயிடுதான் அப்படின்னு அதிசயோக்தி அலங்காரம் இங்க ஆக்சுவலி வந்து நமக்கு தெரியறது ஆனா வஸ்து என்னன்னா சுதசம்பவி கோபிகைன்னு தத அப்ராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா தத் அப்ராப்தி யோ கண்ணன் அடைய முடியலையே ராசக்கிரீடைக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு ஏராளமான துக்கமா அவளுக்கு மகா துக்கம் அந்த துக்கத்தினால விலீன அசேஷ பாதகா அவளுடைய பாவங்கள் அத்தனையும் போயிடுத்து தச்சிந்தா விபுல ஆஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா ததா அவனோட அவனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கா அத்தச்சிந்தா கண்ணனை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவளுடைய விபுல ஆஹ்லாத ஏராளமான சந்தோஷம் அந்த கண்ணனை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுல புண்ணிய குவியலும் குறைஞ்சிருச்சு புண்ணியத்தையும் அனுபவிச்சுட்டா பாப பலனையும் அனுபவிச்சுட்டா துக்கத்தினால அவனை நினைச்சுட்டே இருக்கிறதுனால புல்லரிச்சு போய் அதனால வந்து ஒரு புண்ணிய குவியலையும் அனுபவிச்சுட்டா இப்படி சிந்தையந்தி ஜெகத் சூதிம் பரமம் பிரம்மஸ்வரூபிணம் நிருச்சாசதையா முக்திம் கதா அன்யா கோபகன்யா கன்யகா இவ்வாறு அந்த பரம்பொருளான பிரம்மஸ்வரூபத்தை ஜெகத் சூதிம் ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் பரபிரம்மஸ்வரூபிணம் அவனை சிந்தையந்தி அப்படின்னா அது சத்ருபிரத்தியத்துல போடுறார் கண்டினியூஸ் டென்ஸ் அது போய் முக்திம் கதா நிருத்த பிராணவாயு அவளுடைய பிராணசக்தி அப்படியே ஒரு க்ஷணம் அப்படியே அவ வந்து கட்டுப்படுத்தி விட்டுட்டாளாம் எவ்வளவு யோக பலம் அங்க வந்து காண்பிக்கிறது யோகத்தினால பிராணனை அடக்கி அப்படியே அந்த கண்ணனை நினைச்சுட்டே இருக்கிறச்சே முக்தியை அடைந்து விட்டாள் ஒரு கோபகன்யகா அனாயாசமாக அழகான ஒரு இது இல்ல அந்த ஒரு பராகாஷ்டம் அதுக்கு அந்த பராகாஷ்ட நிலைமை இருந்தாதான் அப்படி ஒரு முக்தி வரும் நமக்கு அதிசயோக்தின்னு நம்ம வந்து ஒரு அலங்கார துவனியா சொல்றோம் அது சம்பவி தான் அது கண்ணனை நினைச்சா அது நடக்கத்தான் நடக்கும் இல்ல அவ அதனால தானே இரண்டரை கலந்தாங்கிறா That is neither Kannan nor Rishi. Both of them doesn't exist at all. Yeah. There exists only one thing. Abdin. Ella next page paathaalna ungalku Asmin Padyenu oru paragraph irukum. Adhil endu padichinu vandhu. Ama Asmin Padye. Asmin Padye padagata atishayokti alankara dvanihi vartate. Tadyatha. Adhu eppadi aneka janma sahasra போக்ய துக்கசிய பல ஜன்மங்கள்ல அனுபவிச்சாதான் அந்த துக்கமானது அழியும் தாத்காலிக கிருஷ்ண அப்ராப்தி துக்கசிய பேதே அபி அந்த க்ஷணம் அவளுக்கு வந்து கிருஷ்ணனை அடைய முடியலங்கிற ஒரு ஆதங்கத்தை பல ஜன்மத்துல அனுபவிக்க வேண்டிய துக்கத்தோட அவர் வந்து ஒருங்கிணைக்கிறார் கம்பேர் பண்றார் இல்லையா அதனால இங்க அதிசயோக்தின்னு சொல்ற சரியா அத்திரஸ்த அசேஷங்கிற பதம் எல்லா அசேஷனா மீதமே இல்லாமல் இருக்கிறது மிச்சமே இல்லன்னு அர்த்தம் மிச்சமே இல்ல மிச்சமே இல்லாத எல்லா பாதகம் பாவங்களும் அழிந்து விட்டன அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல அதிசயோக்தி அலங்காரம் அந்த அசேஷங்கிற பதம் தான் நமக்கு தியோதகமா இருக்கு அடுத்தே வந்து அடுத்தது என்னன்னா ததா அநேக ஜன்ம சஹஸ்ர போக்ய சுகசிய பல ஜன்மங்களில் அனுபவிக்க வேண்டிய சுகமானது அந்த தாத்காலிக கிருஷ்ண சிந்தாஜன்ய சுகசிய பேதே இது ரெண்டும் வெவ்வேற இது ஒண்ணும் கம்பேரே பண்ண முடியாது பல ஜென்மங்கள்ல அனுபவிக்க வேண்டிய சுகம் என்ற ஒரு சுகம் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா க்ஷீண புண்ணியச்சயா இதனால வந்து புண்ணியங்களினுடைய குவியலானது அழிந்து விட்டதுன்னு சொன்னதுனால சயம் சயம்னாலே இது என்டயர் ஹீப் சயம் ஐயிடு
அப்படின்னு அதே தான் அத்தியவசாயாது. இதுவும் ஒரு அதிசயோக்தி. சோ ரெண்டு அதிசயோக்தி அலங்காரம் நமக்கு தெரியறது. ரெண்டுமே அசேஷ சய அப்படிங்கிற ரெண்டு பதத்துல இருந்து நமக்கு தெரியுது. இது ஸ்வத சம்பவிங்கிற பெரிய ஒண்ணும் அதிசயோக்தியா எனக்கு சொல்றதுக்கு தெரியல. கோபிகாவ்யோ நமஸ்தே, அவ என்னதான் முக்தி அடையிற நிலைமையில இருந்தா கூட அவளுக்கு அந்த கிருஷ்ண சிந்தனை வேணும்னுட்டு அந்த ஈஸ்வர பதத்துல இருந்துட்டு இருந்தாவா, அந்த ஈஸ்வர சிந்தனையில இருந்துட்டே இருந்தா. ஆமா, அவ கோபிகள் சொல்ற இல்லையா, எங்களுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், எங்களுக்கு வேண்டியதுதான் ஒன்னே ஒண்ணு கிருஷ்ணர் ஒண்ணுதான். அதிசயோக்தி அலங்காரம்ங்கிறது பேதம் இருக்கிற இடத்துல நம்ம அபேதம் சொல்றதுதான் அதிசயோக்திக்கு ஒரு அலங்காரம், மிகைப்படுத்தி சொல்லுவது. ஓகே ஓகே. அதாவது ஒரு பெரிய ஸ்கைஸ்கிரேப்பரை பார்த்துட்டு அது வந்து அப்படியே கைலாசத்து இது ஆகாசத்தை தொடருது அப்படிங்கிறோம், அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பேதம் இருந்தா கூட பேதம் இல்லாத மாதிரி சொல்றோம் நம்ம. அப்ப அதுதான் அதிசயோக்தி அலங்காரம். இந்த அலங்காரமானது நமக்கு தெரியறது, வியங்கியமாக தெரியறது, இட் இஸ் சஜஸ்டட். சரியா? சோ இது வந்து ஸ்வத சம்பவி பதகதம் வஸ்துனா அலங்கார துவனி. அடுத்தது வந்து கவிப்ரௌடோக்தி போகணும்.